இந்தியன் பேர் வச்ச ஒரு படத்தை இந்தியாவில் உள்ள ஒரு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா என்ன நிலவரம் ஆகுறது? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி இந்த படத்தை பார்த்த ஒரு ஆளு கூட நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாருமே கேள்விப்படலை. அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாக நம்ம ஓட்டலாம் போகிறது கிடையாது. இந்த படம் இவ்வளோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள மிஸ்டேக்கும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஆனால் சங்கர் ஒரு கதை எழுதியிருப்பார் பாருங்க. நாட்டை திருத்துற நேர்மை நீதி நாயன் வாழ்ற ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்ட்ட சைக்கிளை திருட்டிட்டு போவார். இல்லை எனக்கு புரியவே இல்லை. இந்த படம் மொதல் ஃப்ளாப் ஆகிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா சங்கர்கிட்ட மொதல் கதையே கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணார்னா டேரக்டரு இந்தியன் ஒன்றில் உள்ள அதே கதை கருவம் மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டாரு கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அடுத்தடுத்த சீன் என்ன வைக்கிறதுன்னு தெரில. உடனே என்ன பண்ணார், வேறு ஏதாவது ஒரு படத்துலேருந்து திருடணும் அப்படின்னா நம்மளை ஓட்டுவாங்க, காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துலேருந்து நம்ம திருடுனா நம்ம யார் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு அவர் இதுவரைக்கும் எடுத்துருந்துருப்பார்ல எல்லா படமே அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சுட்டு சுட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன், இந்த படத்தில் கமல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனை கொள்றதுக்காக ஒரு வால்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு வால்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்காயன். சிவாஜி படத்தில் அந்த உருவாக்காயன் தான் மெயின் ரோல் வகிக்கும். அப்படி இருக்கும்போது அவர் பழைய படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து வச்சுருந்துருப்பாரு. சிவாஜி படத்துலேருந்து இது ஒன்று மட்டும் எடுத்துருந்துருக்க மாட்டார். இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா சிவாஜி படத்தில் அந்த பாஸ்வேர்டு போடுறதுக்காக ஒரு அனிமேஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அனிமேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கான்செப்டை தான் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கதை கரு அப்படியே ஒன்றாக இருக்கும். அடுத்தது மறைமுகமாக இல்லாமல் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஜெகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க மாமாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பஜ்ஜி சாப்பிடுங்க சிவாஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அதே சீனை பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த வச்சுருந்துருப்பாங்க, அதே மாடுலேஷன் வச்சுருந்துருப்பாங்க, அது டைரெக்டாகவே நம்மளுக்கு மீன் பண்ணியிருந்திருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் அன்னியன் படத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரகாஷ் ராஜும் விவேக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேர்ந்து தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரே ஒரு கரு இந்த படத்தில் பாபி சிம்மாவும் விவேக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தான் இருப்பாங்க. அந்த படத்தில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்க நடந்துக்கிற விதம் எல்லா சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே அவங்க ரெண்டு பேர் வருவாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் அந்த படத்தை நடந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அடுத்தது அன்னியன் படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கும் அண்டங்கக்கா கொண்ட காரின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கலரு அது பெரிய பெரிய பொம்மையை வச்சு பார்த்தீங்கன்னா தலை பெருசாக இருக்கும் அதெல்லாம் வச்சு அவர் ஆட வச்சிருந்திருப்பாரு. அப்போ உள்ள மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. இதே பாடி லாங்குவேஜில் இதே பார்த்தீங்கன்னா அதே கலரு அதே மாதிரி ஒரு பெரிய பொம்மையெல்லாம் வச்சு அந்த கதரல்ஸ் அப்படிங்கிற பாட்டை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே மேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக அந்த முதல்வன் படத்தில் போடா பண்ணிங்கிற இருக்க சீனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. ஜெகன் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் வயிற்றில் குத்துற மாதிரி இருக்கும்போது போடா பண்ணின்னு சொல்கிறது. அதாவது அவர் படத்துலேருந்து அப்படியே சுட்டுதான் அவர் எடுத்திருந்திருப்பாரு. நீங்கள் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்டில்மேன் கிளைமேக்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அதாவது ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹீரோ. அப்படியே ஒரு குது கூட மாற்றாமல் அப்படியே எடுத்திருந்திருப்பாரு. இன்னொன்று சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சிட்டி ட்ரெயின் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். விஷுவல் சூப்பராக கொடுத்துருந்துருப்பாங்க. அதுவும் ஃபைட்டு குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஒன்று ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாடி பில்டர்ஸ்க்கான ஃபைட்டு அதை நான் சொல்ல வேணாம் நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருந்திருக்கும் அது ஐ படத்தில் உள்ள சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ நாளாக எனக்கு மூச்சை இழுத்து பிடிச்சா சிக்ஸ் பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக தெரியவே தெரியாது. இந்த படத்தில் அந்த ஒரு கலையை மட்டும் வித்தியாசமாக காட்டியிருந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டீச்சர் வேலைக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி போய் அந்த இடத்துல செத்து போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே இடத்துல யூடியூப்பாக அவங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் அந்த காமன் மேன் அனிமேஷனில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன் எடுத்து சுடுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் அப்படியே கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா 2.0 கிளைமேக்ஸில் ரஜினி சுடுற ஃப்ரேம் அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி காமெடி பண்ணுறேன்னு ஒரு சீன் வச்சுருந்தாங்க பாருங்க. கமல் ஒரு நாலு பேர் அடித்து அப்படி சிலம்பார் நிற்க வச்சுருவார். அந்த இடத்துல ஒருத்தன் கேட்பார் இது என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கு சண்டை அப்படின்னு கேட்கும்போது வர்ம கலடான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது கர்ம கலடா அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கார்த்தி அந்த கண்ணை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்து சொல்லுவான் என்னடா கொசு மருந்தை பிடிச்சி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே சீனை தான் அப்படியே எடுத்து வச்சுருந்துருக்காரு காமெடி நினச்சிட்டு. அது காமெடியெல்லாம் ஒரு கட்டே ஆகலை பார்க்குறவங்களுக்கு காண்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா நீங்கள் அன்னியன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் ஒவ்வொரு தப்பு பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான தண்டனைக்கும் கருட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் அந்த தண்டனை எழுதியிருக்கும். அதே தான் மொய்ய கருவாக எடுத்துருந்துருக்காரு. அந்த வர்மக்கலையான புக்கு ஒன்று இருக்குது அந்த புக்கில் இருக்க மாதிரி தான் ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அன்னியின் படத்தில் இருந்து கருவை எடுத்து அப்படியே தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.
சங்கர் அதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படத்துல இருந்து ஒவ்வொரு சீனா எடுத்து எடுத்து இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு சீன் கிடைக்கல போல. இதுதான் இந்த படத்தோட மெயின் மிஸ்டேக்கே. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு சீனை பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க யாராவது மக்கள் விரும்புவாங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில சீன் பார்த்தீங்கன்னா கெத்தா இருக்க சீன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சங்கர் எடுத்துருந்துருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக 1% கூட ரியல் லைஃப்பில் நடக்காத ஒரு விஷயம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வர்மக்களை ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா அவரை குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே சாவார், சாவர வரைக்கும் ஓடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலையை ஒன்று போட்டு விட்டுருவார். அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓடிக்கிட்டே போய் இறந்துருவார். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அவர் என்ன வயசான ஆள், 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு, அவரை 4 பேர் பிடிக்கவே முடியாதா, இல்லை காரில் போய் நிறுத்தவே முடியாதா, அவரை காரை விட்டுக்கிட்டு அந்த வரட்டு வரட்டுவாங்க, கடைசியில் அவரே பிரிட்ஜிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெயின் சீனு, அப்பா மறக்கவே மாட்டேன். யாராவது உலகத்தில் ஒரு ஆள் ட்ரெயினை பின்னாடி போ, என்னை போய் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதேமாரி இருக்க சென்னை டிராஃபிக்கு பாபி சிம்மா இந்த ட்ரெயின் போகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி காட்டியிருந்துருப்பாங்க. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது சுத்தமாக. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ரொம்ப சீரியஸான சீனு ஒன்று எடுத்துருந்துருப்பாங்க. இந்த படத்துலேயே ஒஸ்டான சீனே அது தான். தாத்தா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஃபேஸ்புக் லைவ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதில் அவங்க பண்ண அத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே மேலே எவ்வளோ வியூஸ் போகுது, அப்படி எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வியூஸ் போயிட்டுருக்கும். அது பார்த்தீங்கன்னா தப்பு டப்பு டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லியன், 70 மில்லியன், 90 மில்லியன் அப்படின்னு மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரும் போனது பார்த்ததே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாட் ரூம் இருக்கும், அந்த ஃபேஸ்புக் வாலில் யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே படத்தில் கமல் கூட சொல்லியிருந்திருப்பாரு. அதில் என்ன டைப் அடிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்குற மாதிரி டைப் அடிச்சு வச்சுருப்பாங்க. என்ன காமெடி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒருவேளை இந்த மாதிரி அப்டேட் கேட்டு வம்பிழுத்தாங்களா, இதெல்லாம் நம்ம காமெடியாக வைப்போம்னு நினச்சி வச்சுருக்காங்க. இது பத்தாதுன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்டேட்டே கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க சங்கர்கிட்ட. என்ன அவரும் அப்டேட் கொடுக்க மாட்டார், அந்த படம் எடுக்க மாட்டார், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதில் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா என்ன வாலில் பேஸ் பண்ணியிருப்பாருன்னா ஆண்டவர் தரிசனம் அப்படின்னு மேக் பண்ணியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா கமலுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களாமா ஆண்டவர் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்னொருத்தர் வாலில் என்ன பேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா வாங்க தாத்தா பழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இது அப்படியே சிவாஜி படத்துக்கான ரெஃபரன்ஸ். சுட்டார் பார்த்தீங்களா அவர் படத்துலேருந்து. அடுத்தது இன்னொருத்தர் என்ன பேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி டயலாக் பேஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது இன்னொருத்தர் ஜிபேல ஒரு 500 அந்த போட்டு விடுங்க அப்படின்னு இருப்பாரு. இதெல்லாம் காமெடினு நினச்சி கிரிஞ்சாவே அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது இன்னொரு கமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியனாக இருந்தால் இந்த வீடியோவை பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை புரியவே இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னொரு கமெண்ட் என்ன இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்தியன்னா நாங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை நாங்கள் தான் சங்கர், வேறு யாரும் கிடையாது. அதில் இன்னொருத்தவர் கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு குட் யூ கில் யுவர் ஓன் சன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேணால் கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும், இந்த ஒரு பதில் நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்தியா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொந்த பையனே கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல அதையும் கமெண்டில் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மாதிரி சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் சும்மா கிரிஞ்சி கிரிஞ்சி கிரிஞ்சாக மேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் வாலில் அந்த மாதிரி பேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த படத்துக்கு வில்லன் சொல்லிட்டு எஜ்ஜன் சூர்யா வச்சுருந்துருப்பாங்க. எப்பேற்பட்ட நடிகர், என்னென்ன படத்தை நடிச்சிருந்தார், அவரை வில்லனாக ஆக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டில் நீங்கள் செகண்ட் இப்போ தேர்ட் பாட்டுக்கு லீடு கொடுக்குறீங்க. ஆனால் செகண்ட் பாட்டில் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா ஹீரோவையும் வில்லனையும் லைட்டாக ஒரு சீனாச்சும் மீட் பண்ண வச்சுருந்துருக்கணும். ரெண்டு பேரும் மீட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் யாரும் எழுதவே மாட்டாங்க. ரெண்டாவது அவரோட இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சகலகலா வல்லவன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு அடமொழி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவும் கமல் படத்துக்கு ரெஃபரன்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க வச்சிருக்க கிளைமேக்ஸ் சத்தியமாக அதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு யாராவது ஒத்துக்கங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பேர்த்த கொலை பண்ணியிருந்துருக்காங்க பாட்டு 1 இருந்து பாட்டு 2 வரைக்கும். அதில் ஒரு 5-6 பேர், இதில் ஒரு 5-6 பேர்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 பேர்த்துக்கு மேலே கொலை பண்ண ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண உடனே யாராவது ஜட்ஜோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா நீங்க சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு சிபிஐ ஆபீசர் முடியாம கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய குலவாரியை ஒரு யாராவது ஒரு ஆளு ரிலீஸ் பண்ண விடுவாங்களா? கிடையவே கிடையாது. இப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. அடுத்ததா இவ்வளோ மொக்கையாக இவங்க இந்த மாதிரி படம் எடுத்திருந்தாலும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கொடுக்க சங்கர் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா அவரோட பழைய படத்தில் நிறையா படத்தில் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுலேயும் நிறையா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கமல் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா முன்னாடி சிலைக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த சிலைக்கு கீழே டாப் ஆங்கிள் அவங்க கேமரா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு கீழே தரையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்தியா அந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அந்த ஃப்ரேம் வச்சுருந்துருக்காங்க. ஓகே, கரெக்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி காலில் விழுகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. தனியாக அந்த ரூம்குள்ளே வாங்க நான் காலில் விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஓகே, இதுவும் நம்ம ஒத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
எனக்கு உருப்படியாக அந்த படத்தில் பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கர் உருப்படியாக பண்ணியிருந்திருக்காருன்னா, அந்த பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாட்ச் கட்டியிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க, அதே வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டூலையும் கமல் கட்டியிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கரெக்டாக அவர் நடந்து வரும்போது அதே வாட்ச் அவர் கட்டியிருக்க மாதிரி செட் பண்ணி எடுத்திருந்திருக்காங்க. ஓகே, இது நல்ல டீட்டெயில் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜே சூர்யாவை அவங்க காட்டின விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பாராட்டலாம். ரொம்பவே புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த வீடே அவர் வச்சிருக்க வீடே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பாதையில் பார்த்தீங்கன்னா மொத்த வீடையும் கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்க எல்லா விதமே பார்த்தீங்கன்னா அவர் கோல்டுலேயே மேக் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோ இருக்கும். அப்துல் கலாம்கிட்ட இருந்து எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு மெடல் வாங்கின மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல சாதித்த மாதிரியோ ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. எல்லோரும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எஜ்ஜே சூர்யா பணக்காரனாக இருந்து இவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலேயே நம்மளுக்கு காக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் வச்சுருக்க அவ்வளோ காரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, உண்மையை சொல்ல போனோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓடிக்கிட்டே ஒருத்தர் இறந்து போவார்ல, அவர் ஓடிக்கிட்டே இறந்து போனவொன்னா பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கீழே அவர் இறந்து போனதை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க, ரன் அன்டில் யூ ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரத்தானே பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவர் தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் ஓடி போய் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு சுத்தமாக அம்மா சென்டிமெண்ட் செட்டே ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான பேக் ஸ்டோரி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இவ்வளோ லென்த்தாக எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னமும் சுருக்கியிருக்குன்றிருக்கலாம். ஒரு ஃபேமிலி மாற்றுறதுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்தா போதும். ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்துருவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா படத்தோட ரன் டைமை ரொம்பவே ஸ்லோவாக்கி விட்டுருச்சு, பெருசாகி விட்டுருச்சு. அதே மாதிரி சங்கர் அவர் படத்துலேருந்து மட்டும் திருடி இருக்க மாட்டார். அதாவது ஒரு ஜாக்கி ஜான் படம் இருக்கும், அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பிரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கமலை லாக் பண்ணிடும். அந்த பிரிட்ஜு டாப்பில் சுற்றி கமல் போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது அப்படியே ஜாக்கிஜான் படத்தில் உள்ள சீனை அப்படியே திரும்பி எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு பாட் தெரிய வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓரளவுக்கு இந்த படத்தை அவங்க கதையோட சரி சீனும் எக்ஸ்ட்ரா புதுசு புதுசாக யோசித்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா மலையாள படம் முத கொண்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடி இருந்திருப்பாங்க. சுத்தமாக அவட்ட கதையும் இல்லாமல் சரி புதுசு புதுசாக சீனும் இல்லாமல் எல்லாத்தையும் திருடி திருடி எடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிருச்சு. உங்களோட கருத்து என்ன, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணிருச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அது எந்த படம் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். கங்குவா படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் தரோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.